மகத்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே கிறிஸ்து அரச பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலே இயேசு ராஜா வந்திருக்கிறார். இந்த நாள் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய நாள், மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து ஆண்டவரை போற்ற வேண்டிய நாள். அனைவரும் நற்கனி ஆண்டவரை உற்று நோக்கி இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடி இயேசு அரசரை, கிறிஸ்து அரசரை நம்முடைய மத்தியிலே வரவேற்கலாமா? மத்தேயு 25 அதிகாரம்
அரணையில் விற்றிருப்பார். எல்லா மக்கள் நிறுத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளையும் வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்புறத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக் கொள்ளுங்க. எனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடு அணிவித்தீர்கள். நோயிட்டிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அன்புக்குரிய இன்று கிறிஸ்த அரசருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு அரசு மற்ற அரசை வென்று விடுகிறது. ஒரு ஆராய்ச்சி மற்றொரு ஆராய்ச்சியை மிஞ்சி விடுகிறது. ஒரு ஆட்சியை மற்றொரு ஆட்சி தோல்வியடைய செய்கிறது. ஒருவரின் சிந்தனையை அடுத்தவருடைய சிந்தனை வென்று விடுகிறது. ஒரு எழுத்தாளனை மற்றொரு எழுத்தாளன் வென்று விடுகிறார். ஒரு புரட்சியை அடுத்த புரட்சி அடிபணிய வைக்கிறது. இந்த உலகிலே எந்த மனிதனும், எந்த அரசியல்வாதியும், எந்த எழுத்தாளனும், சிந்தனைவாதியும், புரட்சியாளனும், விஞ்ஞானியும் நிலைத்திருந்ததே கிடையாது. ஒன்றை மற்றொன்று வென்று விடுகிறது. மக்கள் எங்களை புகழ வேண்டும், போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும், சரித்திரத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இன்று கிடையாது. அவர்கள் உருவாக்கிய அரசும் கிடையாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு ஆண்ட உருவாக்கிய அரசு இன்றும் அழியாத அரசாக திருச்சபையிலும் சமூகத்திலும் இறையரசின் கனவுகள் நனவாக்க பயணம் செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்த அரசனுடைய விழாவை, திருவிழாவை நினைவு கூறுகின்ற நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில், நம்முடைய குடும்ப வாழ்வில், நம்முடைய கலாச்சாரங்களில ஒரு சிறந்த தலைவன், மேய்ப்பன், வழிகாட்டி, இறை பணியாளர், வழி நடத்துவர் என்று சொல்லலாம். அவர் உருவாக்க விரும்பிய அரசு அமைதியின் அரசு, நீதியின் அரசு, உண்மையின் அரசு, நேர்மையின் அரசு, புனிதம் நிறைந்த அரசு, போற்றப்படும் அரசு. எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அழியாத ஒரு அரசு. அன்புக்குரியவர்களே, யார் உண்மையான தலைவர்? இருளிலே ஒளியேற்றுபவர், பிறருக்கு வழிகாட்டுபவர், பிறருக்கு தம்மையை கொடுப்பவர், பிறரின் சுமைகளை பகிர்ந்து கொள்பவர், சாரமுள்ள உப்பாக இருப்பவர், தேவைப்பட்டால் தன்னுடைய உயிரையும் கொடுப்பவர். இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்காக தன்னையே நிறைவாக அர்ப்பணித்துக் கொள்பவன் தான் ஒரு சிறந்த தலைவர் என்று திருச்சபையாலும் சமூகத்தாலும் போற்றப்படுகிறார். தலைவன் என்பவன் அனைவருக்குமே பொதுவானவனாக இருக்க வேண்டும். காற்று அனைவருக்கும் பொதுவானதுதான். பக்கத்து வீட்டுக்காரன் என்னை திட்டுகிறான், திட்டினான், அவன் பக்கம் வீச மாட்டேன் என்று காற்று அடம்பிடிப்பது கிடையாது. மழை அனைவருக்கும் பொதுவானது. மாமழை போற்றதும் என்று தன்னை புகழ்ந்து பாடுவோருக்கு அதிகமாகவும் மாமலை தூற்றது என்று இழந்து உரைப்போர் மீது பொழியாமலும் போவதில்லை. கதிரவன் அனைவருக்கும் பொதுவானது. நல்லோ தீயோர் என்று வேறுபடுத்தி காய்வதும் கனிவதும் இல்லை. நிலம் அனைவருக்குமே பொதுவானது. நல்லோர் தீயோர் என்று பாராமல் தன்னை மிதிப்பவனையும் முத்தம் கொடுத்து நல்லது செய்கிறது. கடல் வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறது. கதிரவன், காற்று, கடல், மழை, நிலம் வேறுபட்டு பார்ப்பதில்லை. கடவுள் அனைவருக்குமே சொந்தம். அவருடைய படைப்பும் அனைவருக்குமே சொந்தம் என்பது போல இயேசு கிறிஸ்து அனைவருக்குமே ஒரு தலைவர், அனைவருக்குமே ஒப்பற்ற அரச பொறுமை, பொதுநலம், பொறுப்புணர்வு கொண்ட ஒரு தலைவராக வாழ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் ஒரு நல்ல தலைவராக,
நல்ல தலைமையாக, மேய்ப்பனாக, ஆயனாக, வழிகாட்டியாக, இறை பணியாளராக நாம் செயல்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பிய அந்த அரசை இந்த மண்ணுலகில் நாம் செயல்படுத்தக்கூடிய அருளையும் ஆசையும் கிறிஸ்து அரச திருவிழா இந்த நாளிலே சிறப்பாக கேட்டு நாம் பக்தியோடு செபிக்கலாமா? வெற்றி மன்னவராம் மரணம் ஜெயித்த விண்ணவராம் இறை மக்களின் மனதில் நம்மோடு வாழ்ந்து வருகிற அந்த கிறிஸ்து அரசரை நாம் போற்றி புகழ்ந்து நாம் பாடலாமா? வெற்றி மன்னவர இந்த கிறிஸ்து ராஜா விண்ணவரம் இந்த மக்களின் மனம் என்றும் தெய்வம் வாழ்ந்து வருகிறான். வெற்றி மன்னவரம் இந்த கிறிஸ்து ராஜா விண்ணவரம் இறை மக்களின் மனத்தில் என்றும் தெய்வம் வாழ்ந்து வருகிறான். அல்லேலூயா பாடுவோம், இனி ஆர்ப்பரித்து ஆடுவோம். அல்லேலூயா பாடுவோம், இனி ஆர்ப்பரித்து ஆடுவோம். இனி எல்லாம் அவரிலே மகிழ்ந்து பாடுவோம். வெற்றி மன்னவாராம் இந்த கிறிஸ்து ராஜா விண்ணவாராம் எங்கள் மக்களின் மனத்தில் See.
அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகனேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.